நண்பர்களே வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ்கா ரவி. நான் தான் உங்களோட குட்டியாரி. ஃபைனலி என்னோட எபிசோடுக்கு வந்திருக்கேன். இந்த எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், தமிழ்கா ரிவியூவில் டிசிஆரில் கிளாசிக் காரர்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க போகிறோம். இப்போங்கிற முன்னோரு அப்பா அம்மா அம்மாக்களுக்கு கேட்குற ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் தானே, ஒரு மதிப்பாக வயசு போனாக்கள்னு. அப்படி வயசு போன கார்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று செய்ய போகிறோம். எங்கிற ஃபர்ஸ்ட் ரிவ்யூ என்னத்தில் இருக்க போகிறோம் தான் இந்த MX5 மியாட்டான்னு சொல்கிறவே MX5. ஸோ அவர் வந்து அவட்ட இன்ஜினியருக்கு சொன்ன இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு என்ன சொன்னவர் இருந்த அந்த காலத்தில் அந்த நேரத்தில் தனக்கு வந்து இந்த ஒரு ட்ரக்கில் ஓடக்கூடிய மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ஒரு ஃபீல் ஒரு மச்சா ஒன்று கேட்டு தான் இந்த MX5 இல்லாட்டி மியாட்டான்னு சொல்கிறது உருவாகினது. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா முதல் ஃப்ரண்ட் முகத்தில் இருந்தே தொடங்குவோம். எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா இது வந்து 29 வருஷம் பழைய கார். அண்ட் என்ன டெக்னாலஜி இருக்குன்னு பாருங்கயா. கார் கண்ணடிப்பார். இப்படித்தான் யாரும் வேறு MX5 ஓனர்ஸை கண்டா கண் அடிக்கலாமா? பாருங்க வரேன் இருந்தாங்க. இதான் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ல ஒரு ஃபீச்சர். நல்ல காத்தடிக்குது இங்க யூகேல. ரைட், இவங்களுக்கு இன்ஜின் பேய முத காட்டுற நேர்களே, இந்த கார் வந்து 1.6 லிட்டர், 4 சிலிண்டர் பூட்டின 1.6 லிட்டர், ரீவீல் டிரைவ், பின்னால்தான் டயரும் சுத்துவார். ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காரை டிசைன் பண்ணினவே. பாருங்க இன்ஜின் பேய காட்டுறேன். Ready? Wow! Amale! Wow! The car owner... The car is kind of... take care of the car. So, this is 1.6 engine, 4 cylinder engine. This is the pipe work. அண்டர் ஃபோர் சீலேருந்து எல்லாமே ஒரு 3P ஒர்க் பண்ணியிருக்கிறார் அந்த காருக்கு. இதான் ஏ இண்டக்ஷன் கிட் ப்ளஸ் எல்லா வெல்ஃபுகளும் இந்த காருக்கு மாற்றி, எல்லா பைப் ஒர்க்குகளும் இந்த காருக்கு மாற்றி இருக்கு. பின்பக்கத்தை காட்டுறேன் வாங்க. பின்னால் வந்தோம்னால் இந்த காருக்கு வந்து ரூஃப் பூட்டியும் திறக்கலாம். ஸோ இதுக்கு மேனுவல் ரூஃப் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, கையால் தூக்கியே க்ளோஸ் பண்ணி லொக் அமுத்தி விட்டோம்னா ஒரு நார்மல் கார் மாதிரி இருப்பார். திறக்கணும்னா அந்த லொக்கை அன்லாக் பண்ணிவிட்டு ஒரு இழுவை பேக் டு கன்வெர்ட்டபிள் கார்னு உள்ள பக்கத்தில் நாங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு டக்கு நொக்க பூட்டை காட்டுறேன். இந்த பூட்டில் வந்து அந்த யூனோஸ்னு எழுதியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஜப்பனீஸ் இம்போர்ட். ஸோ யூகேல செஞ்ச காருக்கு வந்து அப்படியும் ஒரு 90 horsepower PS இருக்குது. இது ஜப்பனீஸ் இம்போர்ட்னபடியாக 115 PS இந்த காருக்கு ஹோர்ஸ் பவர். பூட்டு வந்து ஒரு சின்ன பூட்டான நேரிலே
நான் எல்லாம் சாமான் அடுக்கி இருக்கு. பட் இஸ் எ வெரி ஸ்மால் குட்டி பூட்டி வேர். இவர் குட்டி கார் தான். நான் ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு எவ்ரிடே டிரைவுக்கு சூப்பர் கார் இது. வாங்க முதல் இன்டீரியரை பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே காரை இவருக்கு ஓடியும் பார்ப்போம். வாங்க. சரி நேர்களே, 29 வயசு பழைய காராக இருந்தாலும் இந்த மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி எல்லா டெக்னாலஜியுமே இதுக்கு இருக்குது. நாங்கள் ஸ்டேரிங் வந்துருக்கோம். இந்த ஸ்டேரிங் கூட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்டேரிங்காக. இதுக்கு பேர் வந்து நாடி, அதான் அந்த பிராண்டுக்கு பேர். ஸ்டேரிங்லேயே இருந்து இப்போ நாங்கள் இதான் கூட ஹேசட் லைட். நான் அப்போது லைட்டு திறந்து மூடினேன். அது இந்த பட்டன் தான், இவர் தான் அந்த பட்டு. ஏசி இருக்குது இந்த காருக்கு. இந்த ரேடியோ மட்டும் ஓனர் மாற்றினவர். ஸோ இது ஒரு ஆப்பிள் ஸ்மார்ட் ஆப் ரேடியோவாம். ஸோ அது நோம்லாம் வராது. உள் இன்டீரியர் பார்த்தோம்னா லெதர் சீட் இருக்குது. கண்ணாடி கூட எலக்ட்ரிக்கா பாருங்க. கண்ணாடி கூட எலக்ட்ரிக். ஸோ இந்த காருக்கும் எனக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். அந்த வயசுலேயும் இந்த காருக்கு என்னென்ன எல்லாம் இருக்கணும், சென்ட்ரல் லுக்கிங் கூட இந்த காருக்கு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக இந்த காருக்கும் ஓடி பார்ப்போமா. ஆனால் எனக்கு இது பிடிச்ச இந்த காரில் கூட பிடிச்சது என்னென்னா, இந்த கண்ணாடியை, இந்த கண்ணடிக்கிற லைட்டுகளும், சீட்டுக்கு பின்னுக்கே ஸ்பீக்கர்ஸும் கூட்டியிருக்கு. அதுவும் மட்டும் இந்த பார் தான் என் ஃபேவரட் ஃபீச்சர். இந்த காரில் ஓடி பார்த்துட்டு சொல்கிறேன், இந்த கிளாசிக் காரை எப்படி இருக்குது வாங்க பாருங்க. இப்போ இந்த காரை நான் கண் அடித்து காட்டுறேன்னா, இப்படி பழைய காரில் கண்ணே அடிக்கிறதா எப்படியான கார். ஓகே நேர்களே, காருக்குள்ளுக்குள்ள வந்துட்டேன். ஸோ 29 கார், 29 வயசு பழைய கார். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். அடிக்கிறாரா? திருப்பினோடனே அடிக்கிறார். சரி, ஒரு நார்மல் எவ்ரிடே டிரைவிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்க நிலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. பள்ளம் இருக்கு. என்ன பள்ளமோ புட்டியோ கல்லோ எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க. பாப்போம். ஒரு 4000 ஆர்பிஎம் தாண்டின பிறகு ரோலர் கோஸ்டர் தான். Wow, and then rear wheel drive, handling is really good. When I learn enna le bro 60 miles per hour poi kondirukkaradhu idhila nerile. Yo 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 enna boss yo. Wow, enna nengring cameraman indiki. Not this day. Roadster, super that. It's a fun car. It's a very fun car. Very much, very fun. The car needs to come and see the blood to come and jam on that. Now we're going to camera man and go up for that. How is it? Comfortable க்கு ஆப்போசிட்டான கார் தான். சரி நேர்களே, கார் ஓடிட்டோம், காரை பார்த்துட்டோம். கன்க்ளூஷன்ல என்ன சொல்லலாம்? இங்க தலைவேறு லங்க எங்கெல்லாம் பறக்குது, நீங்க என்ன மட்டும் பாருங்க. ரைட், ஓவரால் இந்த வயசுக்கும் இதில் இருக்கிற டெக்னாலஜிக்கும் இதில் இருக்கிற அஜிலிட்டிக்கும், ஸோ காரில் இருக்கேக்க நிலத்துலேருந்து ஓடுற மாதிரியே இருக்குது. இப்போ நல்ல லோ, பயங்கர லோ. ஓவரோலாக கன்க்ளூஷனில் என்ன சொல்லலாம்டா, இந்த கார் இந்த ப்ரைஸ் இப்போ ஒரு கார் இப்படி ஒன்று வாங்க போகிறீங்கன்னா யூகே ப்ரைஸுக்கு அப்படி £3000 வரும். அந்த நேரம் இந்த கார் விக்கேக்கில் 16லேருந்து 18,000 pounds வந்தது. இது 29 வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்து இந்த காரை இன்னும் ஒரு கொஞ்சம் வெளியே வச்சிருக்குன்னா ஒரு பெரிய விஷயம்தான். ஓவரால் இதுக்கு கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம்னா, ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். டெய்லி டிரைவுக்கு என்ன இல்லை, எங்கே ஏற்றத்தில் எங்கே போனால் சராவிடா சராவிடா இருந்து கீழே அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓடுற மாதிரி கம்ஃபர்ட் அவ்வளோ கிரேட் இல்லை. ஆனால் அதோட லுக்குக்கும் அந்த இருக்கிற ஃபெசிலிட்டிக்கும் மணி கார்.
சரி வீரர்களே, தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கிளாசிக் ரிவ்யூ டிசிஆர்ல. இப்படி கிடக்க கிடக்க கிளாசிக் காரில் கொண்டு வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நீ தரப்போகிறோம். ஸோ ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கு தான் அந்த காலத்திலே எப்படி எல்லாம் காரில் செஞ்சவையண்டு என்னதை நான் கடைசியாக சொல்ல போகிறேன். பிடிச்சாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க, இந்த வீடியோக்களை காட்டி சொல்லுங்க, அவைக்கும் காரில் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் அவைக்கும் அனுப்புங்க, அவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும். மற்றது இந்த பெல் மட்டும் அமத்த மறந்துடா. நீங்கள் இந்த காற்றுல நான் கதைக்கிறது எனக்கு கதைக்குதா கேட்குதான்னு தெரியாது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இந்த சவுண்ட் பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கமெண்ட்டில் போட்டுக்கல பேச வேணாம். இந்த காற்றுல நிப்பாட்டி இல்லாமல் போயிட்டு தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சந்திப்போம்.